ஹலோ கைஸ், நான் தான் ட்ராவலர் தினேஷ். நம்ம சேனலில் எல்லாமே வந்து ட்ராவலிங் சம்மந்தமான வீடியோஸ் தாங்க வரும். இப்போ வந்து நம்ம லடாக் போக போகிறோங்க, நாளைக்கு தான் போக போகிறோம். செப்டம்பர் இப்போது அக்டோபர் 1ஆம் தேதி போக போகிறோங்க, சனிக்கிழமை போக போகிறோம். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து போகிறது வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறோங்க. அதாவது வந்து லடாக் வந்து இங்கேருந்து டைரெக்டாக போகாமல் வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். எப்படி ட்ரை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோவா தாங்க போக போகிறோம். கோவா போயிட்டு தான் இது பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு கர்நாடகா போயிட்டு கோவா போக போகிறோங்க. அடுத்த பிளேஸ் வந்து மும்பை போக போகிறோங்க. மும்பை போயிட்டு குஜராத் போகிறோங்க. ஸோ ஒரு டேஸுக்கு வந்து 250 கிலோமீட்டர் தாங்க ஓட்டுறதா இருக்குன்னு. ஸோ அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது, ஏன்னா நைட் ட்ராவலே நான் சுத்தமாகவே எடுக்கிறதா இல்லைங்க. ஸோ முடிகிற அளவு மார்னிங் ஒரு 5 o'clock எடுத்தேன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். டெய்லி நமக்கு மோட்டோ விளாக் வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாருமே வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முடிகிற அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது என்னுடைய நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குஜராத் போயிட்டு ராஜஸ்தான் போயிடுவோங்க. ராஜஸ்தான் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து லடாக் போயிடுவோங்க. லடாக் போயிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டேஸ் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம போகிறதுலேயே வந்து எப்படி கண்டிப்பாக டேஸ் எவ்வளோ ஆகும்னு தெரியலங்க, ஏன்னா நான் வந்து சீக்கிரமாக போகிறதாலாம் பிளான் இல்லைங்க. ஸோ பொறுமையாக எல்லா இடம் போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து எல்லா வியூ பாயிண்ட்டு எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்டு பொறுமையாக போகிறதா தாங்க ஐடியாவே. சீக்கிரமாக போகிறதா சுத்தமாகவே ஐடியாவே இல்லை. நம்ம பொறுமையாகவே போகலாங்க, சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாகவே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து லடாக் போயிட்டோன்னா போதுங்க. லடாக் போயிட்டால் ரொம்ப டேஸ் லடாக்கில் மட்டும்தாங்க இருப்போமே, ஏன்னா லடாக் தான் வந்து எனக்கு ஒரு இப்போது வந்த ட்ரீம் பிளேஸ் கிடையாது. அது ஸோ முன்னாடிலேருந்தே நான் வச்சுட்டு இருக்கேங்க. அது எப்போ தான் போக போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான டேட்டு எல்லாமே ஏஜி டைம் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேறு லெவல் பண்ண போகிறோங்க. லடாக் போயிட்டு லடாக்கில் வந்து நிறைய டேஸ் இருப்போம். அடுத்தது வந்து நேபாள் வந்துடுவோங்க. ஸோ நேபாளில் எவ்வளோ டேஸ் இருப்போம்னு தெரியல. நேபாள் வந்து ஒரு அன்சேஃபான பிளேஸ் தான், பட் இருந்தாலும் அதர் கண்ட்ரியில். ஸோ அன்சேஃபான பிளேஸ் தான், பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படியோ ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க. அடுத்தது வந்து நேபாள் முடிஞ்சதும் வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே வர பிளேஸுங்க, அதாவது அந்த ஹைதராபாத் அந்த சைட்லாம் அப்படியே கீழே வரும்போது அது இதுன்னு இருக்கோங்க. நிறைய பிளேஸ் இருக்குது, ஏன்னா நான் டைரெக்டாக போகல லடாக்கு, நான் அப்படி வந்து வேறு வழியில் தாங்க போகிறேன். அதாவது வந்து கோவா சைடு, அந்த கேரளா சைடு அப்படியே அந்த சைட்லேயே நான் போகிறேங்க. ஸோ அந்த சைட்லேயே போனால் அந்த சைடு இருக்கிற பிளேஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது வேணால் நேரடியாக போகலான்னு சொன்னேன்ல இந்த சென்னை வழியாக, அதை வந்து ரிட்டர்ன் வரும்போது சென்னை வழியாக வந்துடலாங்க. ஸோ ரொம்ப டேஸ் ஆகும், எப்படின்னா 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுங்க கண்டிப்பாக. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய கஷ்டம் இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் ரிச்சா அப்படி அப்படின்ட்டு. ரிச்சுன்னா எதுவும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாள் உங்களுக்கே கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ண போகிறோம் எல்லாமே. மறக்காமல் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைஃப்பில் எதனா ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது வந்து முன்னிலேருந்து ரைடுங்கிறது எனக்கு பிடிக்கும். பட் லைஃப்பில் எதனா ஒன்று பண்ணி ஆகணும், நமக்கு பிடிச்சதே பண்ணி பட்டு முடிகிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் வந்திருக்கேன். இப்போ வரைக்குமே வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், ஏன்னா இன்னும் நிறையா இருக்குதுங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா அதர் லாங்குவேஜ் ஃபுல்லாக எவ்வளோ நிறையா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா கேரளா போனப்பே வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்தேன், அந்த 8 டேஸ்லேயே வந்து நிறைய ஃபேஸ் பண்ணேன். இப்போ எவ்வளோ ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. எத்தனை அதர் ஸ்டேட்டு போயிட்டு அதர் கண்ட்ரி வேறு போகணும், நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு எதுவும் இல்லைங்க, நமக்கு எந்த ஒரு ஃபீலும் கிடையாது, ஜாலியாக தான் போக போகிறோம். உங்களோட சப்போர்ட் மட்டும்தாங்க எனக்கு வேணும். ஸோ முடிகிற அளவு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை ஒரு பிளானில் பிளான் பண்ணியிருக்கோங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த அப்புறம் தாங்க நம்ம வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம ஹோம் ரீச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா சோலோவாக தான் போக போகிறேன். நிறையா இது பண்ண மாதிரி இருக்கும், ஃபேஸ் பண்ணணும் அது இதுன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் டெய்லி நான் வீடியோ சப்போர்ட் பண்ணுவேனே, அப்போ நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ அப்போ பாருங்கள் என்னென்னலாம் நடக்க போதுன்னு தெரியல, விடுங்க பார்த்துக்கலாம் என்ன நடந்தால் என்ன. ஸோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டு வைங்க தான். அப்போ தான் வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம்.
ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் டவர் கிடைக்காத ஏரியாவில் இருந்தாலும் சரி, முடிகிற அளவு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுருங்க. ஓகே பை கைஸ், லவ் யூ.